நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்றைய முன்தினம் முதல் நாள் நிகழ்ச்சியாக நித்திய ஜீவனை சொர்க்கத்தை அடைகின்ற வழியை பற்றி கருத்து பரிமாற்றத்தினை நடத்தி கொண்டோம். இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக நேற்றைய தினம் இறைவனுடைய கொள்கை இலக்கணங்கள் ஆகியவற்றை பற்றி ஆராய்ந்தோம். இன்றைய தினம் இறைவன் அருளி இருக்கின்ற உண்மையான சத்தியம் வேதம் எது என்பதனை ஆராயப்போகின்றோம். இறைவனை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஆனால் அதே சமயத்தில் அவனால் அருளப்பட்டிருக்கின்ற இறை வேதத்தினை, சத்திய வேதத்தினை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், வாசித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சத்திய வேதத்தினை ஒன்றாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இரண்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே தான் நமக்கும் சற்று தடுமாற்றம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இறைவனால் அருளப்பட்டிருக்கின்ற உண்மையான சத்திய வேதம் எது என்பதனை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் ஆராய முற்பட்டு கொண்டிருக்கின்றோம். மார்க்க பிரதிநிதிகள் எடுத்து வைப்பார்கள், அப்படிப்பட்ட கருத்துக்களை உங்கள் முன்னாலே எடுத்து வைப்பார்கள். இதற்கு முன்னாலே இரண்டு நாள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மட்டும் ஒரு சிறு மாற்றம், அதாவது பிரதிநிதிகள் வாதிடுகின்ற பொழுது 2 மணி நேரம் ஒரே சொற்பொழிவாக ஆற்றிவிடுகின்றார்கள். அதனாலே பார்வையாளராகிய உங்களுக்கு சற்று சலிப்பு கூட உண்டாகிவிடுகின்றது. அந்த ஒரு சூழ்நிலையை கருதி இன்றைய தினம் மார்க்கத்தை, அதாவது தலைப்பினை தொடங்கி வைப்பவர்கள் 1 மணி நேரம், அதற்கு பின்னாலே அந்த எடுத்து வைக்கின்ற தலைப்பின் கீழ் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் வாதத்தை செய்ய முற்படுவர் 1 மணி நேரம். இப்படி மாற்றி மாற்றி ஒருவர் 1 மணி நேரம், அடுத்ததாக 1 மணி நேரம் மற்றவர், இப்படி ஒரு வாதிடுகின்ற சூழ்நிலையை, ஒரு கருத்தினை நாங்கள் உங்கள் முன்னாலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை இந்த விளம்பர நோட்டீஸில் அச்சடிக்கின்ற பொழுது கருத்தரங்கம் என்று போட்டிருக்கின்றார்கள். அது சில சூழ்நிலைகளை கருதி, நம்முடைய வசதிகளை கருதி அப்படி கருத்தரங்கம் என்று போட்டுவிட்டார்கள், போட்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இது ஒரு கருத்தரங்கமாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு வாதமன்றமாக நடைபெற வேண்டும். அதாவது ஒரு தலைப்பின் கீழ் ஒருவர் பேசுகிறார் என்றால் அவருடைய கருத்துக்களை அவர் பாட்டுக்கு அவர் நீட்டுக்க சொல்லிக்கிட்டே போய்விடுகிறார். அதில் எதிர்வாதம் செய்கின்றவர் எதிர்ப்போ மறுப்புறையோ தெரிவிப்பதில்லை. 2 நாள் நிகழ்ச்சியாக பார்க்கின்ற பொழுது ஒருவர் வாதத்தை தொடங்கி வைத்தால் அதிலே இருக்கின்ற கருத்துக்களில் எதிர்ப்புகள் இருக்கும், அதனை ஆராய்ந்து பேச வேண்டும், வாதம் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை இதுவரை. இன்றைய தினத்திலிருந்து அந்த எடுத்து வைக்கின்ற, தொடங்கி வைக்கின்ற கருத்துக்களில் ஒரு சில கருத்துக்களை வாதங்களுக்கு முற்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாதமன்றம் என்பது சரியாக இருக்கும், அல்லது நீங்கள் போட்டியிருக்கின்றது போல் கருத்தரங்கமாகவே அமைந்துவிடும். ஆகையாலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 1 மணி நேரம் வாதத்தை தொடங்கி வைப்பவர் அதற்கு அடுத்தாற்போல் அந்த எடுத்து வைக்கின்ற, தொடங்கி வைக்கின்ற வாதத்திலே 1 மணி நேரம் வாதம் செய்கின்ற சூழ்நிலையும் உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கின்றோம். அதனை மார்க்க பிரதிநிதிகள் இருவரும் ஏற்று நடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கொள்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் உலக பொதுமறையிலிருந்து 3 குறட்பாக்கள் இன்றைக்கு மட்டும், அதாவது இந்த 3 குறட்பாக்களையும் மார்க்க பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவாதாம் சொல், சொல்லும்போது கேட்டவற்றை கேட்டவரை தன்மயப்படுத்துகின்ற பண்புகளுடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு
கூறப்படுவது சொல்வன்மையாகும். அதாவது இன்னும் கேட்க மாட்டோமா அப்படிங்கிற அப்போல பேசணும். இரண்டாவது, சொலல் வண்ணன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அறிது. தான் கருதியவற்றை நன்கு சொல்ல வல்லனாய் சொல்லும் போது சோர்வு இல்லாதவனாய் அஞ்சாதவனாய் உள்ளவனை மாறுபட்டால் வெல்வது யாருக்கும் அறிது. தான் சொல்லக்கூடிய கருத்துக்களை அஞ்சாதவனாய், அதாவது சோர்வு இல்லாதவனாய் அஞ்சாதவனாய் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களை, அப்படி எடுத்து வைக்கின்றவர்களை இந்த உலகத்தில் உள்ளவர் எவரும் வெல்ல முடியாது. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தின் இது சொல்லுதல் வல்லார் பெரியும். கருத்துக்களை ஒழுங்காக கோத்து இனிமையாக சொல்ல வல்லவரை பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும். இப்படிப்பட்ட குறைபாட்களை நீங்கள் இருவரும் கடைபிடித்து இந்த நிகழ்ச்சியினை அருமையாக நடத்தி தருமாறு உங்கள் இருவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சியின் முதற்கட்டமாக இன்றைய வாதத்தினை தொடங்கி வைப்பவர் ஐயா ஜெயினுல்லாஹுதீன் அவர்கள். இப்பொழுது உங்கள் மத்தியிலே வாதத்தை விளக்க முற்படுவார்கள். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் இந்த கருத்தரங்கத்தில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியை நாம் இப்போது துவங்கியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இறைவேதம் எது, கிறித்தவர்களால் இறைவேதமாக மதிக்கப்படுகின்ற பைபிள் என்ற நூலுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, அல்லது முஸ்லீம்களாகிய நாங்கள் நம்புகின்ற திருமறை குர்ஆனுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, அல்லது இரண்டுக்குமே இறைவேதம் என்பதற்கான தகுதிகள் இருக்கின்றனவா, அல்லது இரண்டுமே இறைவேதம் என்பதற்கான தகுதிகள் இல்லாமல் இருக்கின்றனவா என்ற கருத்தினை விவாதிப்பதற்காக இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். முதலில் கிறித்தவர்கள் பைபிளை வேதம் என்று நம்புவதாகட்டும், முஸ்லீம்கள் திருமறை குர்ஆனை வேதம் என்று நம்புவதாகட்டும், இது இரு சாராருமே இறைவனிடமிருந்து ஒரு வேதம் வர முடியும் என்ற அடிப்படையில் தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அதனால் இறைவனிடமிருந்து வேதம் வருமா வர முடியுமா என்ற வாதத்திற்குள் நான் நுழைய விரும்பவில்லை. அப்படியானால் இறைவேதம் என்று தீர்மானிப்பதற்கு என்ன அளவுகோல், எந்த அடிப்படையில் ஒன்றை இறைவேதம் என்று சொல்வது என்று பார்த்தால், இரு சாராருமே நம்பிக்கையின் அடிப்படையில் இரண்டு நூல்களையும் வேதம் என்று நம்புகிறார்கள். அந்த வேதம் என்று சொல்லப்படுவதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய அந்த தகுதிகள் அந்த வேதங்களுக்கு இருக்கின்றதா, இதுதான் இறைவேதம் எது என்று தீர்மானிப்பதற்கான அளவுகோலாக இருக்க வேண்டும். பொதுவாக அப்படி என்ன எதிர்பார்க்கிறோம், கிறித்தவர்களையும் எடுத்துக்கொள்வோம் முஸ்லீம்களையும் எடுத்துக்கொள்வோம், ரெண்டு பேருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வேதம் மனிதனுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும். இதை எல்லோரும் விரும்புவார்கள். நல்ல வழி காட்டலன்னா அது வேதமாக இருக்க முடியாது. கடவுளிடமிருந்து வந்த ஒரு புஸ்தகம் நல்ல ஒரு வழியை அது காட்டலன்னு சொன்னால் அது கடவுளுடைய புஸ்தகமாக இருக்க முடியாது. இப்போ நல்ல வழி காட்ட வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறோம். வேதம் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற காரணத்தினால் அதில் பொய் இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறோம். மனிதன் பொய் சொல்லலாம், கடவுள் பொய் சொல்ல முடியாது. இறைவனிடமிருந்து வேதம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நூலில் பொய் என்பது அறவே மருந்துக்கு கூட இருக்கக்கூடாது. இந்த எதிர்பார்ப்பும்
எல்லாருக்கும் பொதுவானதுதான், கிறிஸ்தவர்களும் அப்படி தங்கள் வேதத்திலே பொய் இருக்காது என்று நம்புகிறார்கள், முஸ்லிம்களும் எங்கள் வேதத்திலே பொய் இல்லை என்று நம்புகிறோம். அதுபோக வேதம் என்று சொல்லப்படக்கூடியதிலே முரண்பாடு இருக்கக்கூடாது. முரண்பாடு இருக்குமையானால் அதை சாதாரண அறிவுபடுத்தவன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதனிடத்திலே முரண்பாடு ஏற்பட்டால் கூட அவனை ஒரு உயர்ந்த ஒரு அறிவுள்ளவனாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுளிடமிருந்து வந்த வேதத்திலே முரண்பாடு இருக்குமையானால் இது வேதமாக இருக்க முடியாது. அந்த வேதத்திற்குரிய தகுதி அது இழந்து விடுகிறது. வேதம் என்று சொல்வது என்று சொன்னால் அதிலே சொல்லப்படக்கூடிய போதனைகள் வேதத்தை தந்த இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது நம்புகிறோம். இறைவன் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இறைவன் இல்லை, அகில உலகுக்கும் அவன் இறைவன். அகில உலகுக்கும் இறைவனாக இருக்கக்கூடியவனிடத்திலிருந்து ஒரு வேதம் வந்திருக்குமையானால் அகில உலக மக்களுக்கும் அது வழிகாட்டி கொண்டிருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அதற்கு வழிகாட்ட முடியும் என்று சொன்னால், குறிப்பிட்ட இனத்தவருக்கு மாத்திரம்தான் அது வழிகாட்டும் என்று சொன்னால் அது வேதத்திற்கான தகுதி இழந்து விடுகிறது. இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது நம்பும் பொழுது இறைவன் எப்படி அகில உலகுக்கும் இறைவனாக இருக்கிறானோ, இந்த வேதமும் அகில உலகத்திற்கும் எக்காலத்திற்கும் எல்லா மாந்தருக்கும் எல்லா வகையான மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கும் அது சரியான செம்மையான பாதையை காட்ட வேண்டும். அடுத்து வேதம் என்று சொன்னால் பயனுள்ள செய்திகளை கூற வேண்டும், வீணானவைகள். இது எதுக்கு இதில் சொல்றாங்க, இதை போய் இந்த வேதத்தில் சொல்லணுமா என்று கருதக்கூடிய செய்திகள் வேதத்தில் இருக்கக்கூடாது. ஒரு புஸ்தகத்தில் இருக்கலாம், ஒரு மனிதனுடைய புஸ்தகத்தில் இருக்கலாம், வேதத்தில் இதை போய் எதுக்கு கடவுள் சொல்லலாம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் வேதங்களில் இருக்கக்கூடாது. அது மாதிரி வேதம் என்று சொன்னால் அதை எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் யாருக்கும் முன்னால் நின்றும் படிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். வேதம் என்று சொன்னால் அது ஒளிந்தோ மறைந்தோ ரகசியமாகவோ படிக்கக்கூடிய மஞ்சள் பத்திரிகையாக இருக்கக்கூடாது. வேதம் எப்படி இருக்க வேண்டும், என் தாயோடு அமர்ந்து அதை படிக்க முடியும், அதில் எந்த வசனத்தையும் படிக்க முடிய வேண்டும், என் சகோதரியோடு அமர்ந்து அதை படிக்க முடிய வேண்டும், என் மனைவியோடும் படிக்க வேண்டும், மக்கள் மன்றத்திலையும் படிக்க முடிய வேண்டும், பெண்கள் மத்தியிலும் படிக்க முடிய வேண்டும், ஆண்கள் மத்தியிலும் அதை படிக்க முடிய வேண்டும், படிப்பதை நம் மனசாட்சி உறுத்தாமல் படிக்க முடிய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். இப்படி இல்லை என்று சொன்னால் அது வேதமாக இருக்காது, அது மஞ்சள் பத்திரிகையாகத்தான் இருக்க முடியும். இதில் யாருக்காக சந்தேகம் இருக்க முடியாது. ஆக இந்த மாதிரியான அளவுகோல்கள் திருமறை குர்ஆனுக்கு இருக்கிறதா அல்லது பைபிளுக்கு இருக்கிறதா, இதுதான் நம்முடைய விவாதத்தினுடைய ஒரு தலைப்புடைய நோக்கம். இப்போது நான் விஷயத்திற்கு வருகிறேன். நாங்கள் திருமறை குர்ஆனை முஸ்லிம்களாகிய நாங்கள் திருமறை குர்ஆனை வேத புத்தகம் என்று நம்புகிறோம், அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நம்புகிறோம். அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நம்பும் பொழுது அல்லாஹ்விடமிருந்து எப்படி வந்ததோ அப்படியே அந்த வேதம் எங்களுடைய திருமறை குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் அரபு மொழியில் அருளியதாக நாங்கள் நம்புகிறோம். இதை திருமறை குர்ஆனுடைய 41வது அத்தியாயம் 3வது வசனமும் கூட நமக்கு சொல்லுகிறது. 41வது அத்தியாயம் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பல இடங்களில் சொல்லுகிறான், ஒரு இடத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். அறிந்துணரும் மக்களுக்கு அரபியில் குர்ஆனாக இருக்கும் நிலையில் அதன் வசனங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளன என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குர்ஆனிலேயே இருக்கிறது. இந்த குர்ஆன் அருளப்பட்டது எந்த மொழியில், அரபு மொழியில் என்று திருமறை குர்ஆன் தன்னை பற்றி சொல்லுகிறது. எந்த அரபு மொழியில் அந்த குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த அரபு மொழியில் இன்றளவும் உலகத்தில் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அரபு மொழியில் குர்ஆன் அருளப்பட்டது, அதே மொழியில் இன்றளவும் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அந்த குர்ஆன் சர்வசாதாரணமாக யாருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கேயும் வாங்கலாம்,
எந்த நாட்டிலையும் அந்த குர்ஆன் எந்த மொழியில் அருளப்பட்டதோ அந்த மொழியில் பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு தகுதியிலே குர்ஆன் இருக்கிறது. இறைவனிடமிருந்து வந்தது என்று நம்புகிறோம், வந்தது அப்படியே இருக்கிறது என்றும் நாங்கள் நம்புகிறோம். அதற்கான தகுதியை திருமறை குர்ஆன் பெற்றிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த குர்ஆன் எந்த அரபு மொழியில் அருளப்பட்டதோ அந்த அரபு மொழி உலகத்தின் பல நாடுகளிலே ஆட்சி மொழியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் அல்லாத ஏனைய நாடுகளில் கூட முஸ்லீம்கள் அரபு கல்லூரிகளை ஏற்படுத்தி அரபு மொழியை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற சிலர் அரபு மொழியில் மூலமொழியில் உள்ள குர்ஆனை பார்த்து நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் முடியும், நீங்கள் முயற்சித்தாலும் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு வாழக்கூடிய மொழியில், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழியில், யாரும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே இன்றைக்கு திருமறை குர்ஆன் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, உலகத்தில் உள்ள அச்சிடப்பட்ட எல்லா குர்ஆனையும் அழிக்கப்பட்டு விடுமானால், சுத்தமாக உலகத்திலிருந்து நீக்கப்பட்டு விடுமையானால், பல லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களிலே பதிவு செய்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற அதை வைத்து ஒரு நிமிட நேரத்தில் அந்த குர்ஆனை திரும்பவும் பழைய நிலையில் அதே போல எங்களால் எடுத்து தொகுத்து விட முடியும், எங்களால் தயாரித்து விட முடியும். இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சக்தி திரண்டு உலகத்தில் உள்ள எல்லா குர்ஆனையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று தீர்மானம் செய்தார்கள் என்று சொன்னால், தீர்மானித்து அழித்து விட்டார்கள் என்று சொன்னால், முடியாது அழித்து விட்டார்கள் என்று சொன்னால், அதை கொஞ்ச நேரத்தில் எங்களால் தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் தொகுத்து விட முடியும், வேற மாநிலத்தில் உள்ள இதற்கு அரபு நாட்டிலிருந்து கூட ஆட்களை இறக்க தேவையில்லை. இந்த தமிழகத்திலே ஆயிரம் ஆயிரம் மக்கள் தங்கள் உள்ளங்களிலே மூலமொழியிலே திருமறை குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அதிலே ஒரு நம்பகத்தன்மை நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றனவே, அது எப்போதும் முழு நம்பிக்கைக்குரியது இல்லை. மொழிபெயர்ப்புகள் கூடாது என்று நான் சொல்லவில்லை, மொழிபெயர்ப்புகள் முழுமையான நம்பிக்கைக்குரியவராக இருக்க முடியாது. ஏன்? மனிதன் தவறு செய்யக்கூடியவன். மொழிபெயர்க்கும் பொழுது அவன் ஏதாவது ஒரு இடத்திலே தவறு செய்து விடுவான், 10 இடத்திலே தவறு செய்து விடுவான். தவறான கருத்தை அங்கே கொடுத்திருக்கும் பொழுது, குர்ஆன் சொல்லாத கருத்தை அவன் கொடுத்திருக்கும் பொழுது, அதுவே குர்ஆன் என்று நாளைக்கு நம்புவதற்கு இடம் ஏற்பட்டுவிடும். மூலம் இருக்குமையானால் பரிசீலித்து பார்ப்பதற்கு, மூலமொழி இருக்குமையானால் அதை ஒத்து பார்த்து சரி இந்த அர்த்தம் தவறு என்று விவரம் தெரிந்தவர்கள் தீர்மானித்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அரபு மொழியில் அருளப்பட்ட திருமறை குர்ஆன் மொழிபெயர்ப்பை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்காமல் அதனுடைய மூல மொழியிலேயே பாதுகாத்து பரவலாக கிடைக்கக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுகிறது. அதனால் தான் இந்த குர்ஆனை தன்னை பற்றி சொல்லுகிறது. என்ன சொல்லுது தெரியுமா? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர, திருக்குர்ஆனுடைய 15வது அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிழூன். நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்பவர்களாகவும் இருக்கிறோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் 15வது அத்தியாய, நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். எப்படி சொல்லுகிறானோ அப்படி பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கும் இருக்கிறது. 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட எப்படி அருளப்பட்டதோ அப்படி இன்றளவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பை திருமறை குர்ஆன் பெற்றிருக்கிறது. அது ஒரு நம்பகத்தன்மை நமக்கு ஏற்படுகிறது. இப்போது இந்த தகுதி பைபிளுக்கு இருக்கிறதா என்று வருவோம். பைபிள் வேதவசனம் என்று சொல்கிறார்களே, இந்த பைபிள் எந்த மொழியில் அருளப்பட்டது, அந்த மொழியில் இன்றைக்கு இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், நிச்சயமாக இல்லை, இல்லை, இல்லவே இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இல்லை. பைபிள் என்பது எந்த மொழியில் அருளப்பட்டிருக்கிறதோ அந்த மொழியில் இன்றைக்கு இல்லை. இதற்கு நான் சான்றுகளை தருகிறேன் உங்களுக்கு. இதற்கான சான்றுகளை உங்கள் முன்னே வரிசையாக சமர்ப்பிக்கிறேன். அதாவது இந்திய வேதாகம சங்கம், இவர்கள் புரோட்டஸ்டன்ட் என்ற பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஒரு பைபிள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் பக்கத்திலே ஏதாவது பைபிள் தாங்க, புரோட்டஸ்டன்ட் பைபிள் ஏதாச்சும் புரோட்டஸ்டன்ட், அதில் முதல் பக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள், எபிரேயு கிரேக்கு எனும் மூல பாஷைகளிலிருந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள்,
மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்த முந்தின மொழிபெயர்ப்புகளை பரிசோதித்து திருத்தியது. அந்த சின்ன பைபிள் ஒன்று இருக்கணும். இதில் குறிப்பிடுகிறார்கள், இது எபிரேயு கிரேக்கு எனும் மூல பாஷைகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதிலிருந்து எபிரேயு கிரேக்கு எனும் மூல பாஷைகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கொஞ்சம் சிந்தியுங்கள், எந்த ஒரு நூலுக்காவது இரண்டு மூலமொழி இருக்குமா? எபிரேயு என்பது ஒரு மூலமொழி, கிரேக்கு என்பது இன்னொரு மொழி. எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து, இது என்ன நம்பவே முடியவில்லையே. எபிரேயிலிருந்து கிரேக்குக்கு எப்ப மொழிபெயர்க்கப்பட்டிருச்சோ அப்ப கிரேக்கம் ஒரு மொழிபெயர்ப்பு மொழியா தான் இருக்க முடியுமே தவிர அது மூலமொழியா இருக்க முடியாதுங்க. எந்த ஒரு நூலுக்குமே ஒன்றுதான் மூலமொழியா இருக்க முடியும். மக்களை ஏமாற்றுவதற்காகவே இந்த வாசகத்தை போடப்பட்டிருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொன்னால், அந்த இந்திய வேதாகம சங்கத்தை பற்றி நேற்று குறிப்பிட்டார்கள், சிறப்பான பைபிள் என்று. அந்த இந்திய வேதாகம சங்கம் அந்த எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்த்த மகானுபவரை அறிமுகப்படுத்த முடியுமா, காட்ட முடியுமா? எபிரேய மொழியில் இருக்கின்ற மூலத்தை எடுத்து இந்த அவையின் முன்னால் சமர்ப்பிக்க முடியுமா? உலகம் அடையக்கூடிய காலம் அறிக்க முடியாது. எபிரே என்ற மூல மொழியில் அந்த வேதம் கிடையாது. அந்த மொழி செத்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த மொழி உலகத்தில் கிடையவே கிடையாது, மொழியும் கிடையாது, அந்த மொழி தெரிஞ்சவனும் கிடையாது, அந்த மொழியில பைபிள்ங்கிற வேதமும் கிடையாது, மூல மொழி இல்லை. ஆனால் என்ன இருக்கிறது, கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் இவங்கள்ட்ட இருக்கிறது. இது புரோட்டஸ்டன்ட்களுடைய சித்து வேலை. எபிரேயு கிரேக்கு எனும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. பச்சை பொய் இருந்தால் எபிரேய மொழியில் அவர்கள் காட்ட வேண்டும். ஒரே ஒரு பிரதியாவது காட்ட வேண்டும். அதை எபிரேய மொழியையும் தமிழ் மொழியையும் தெரிஞ்ச அந்த ரெண்டு மொழி வள்ளுவரையும் கொண்டாந்து இங்கே சமர்ப்பிக்க வேண்டும். முடியவே முடியாது. ஆனால் கத்தோலிக்கர்கள் ஒரு பைபிள் வெளியிட்டிருக்கிறார்கள், அவர்களை கொஞ்சம் பாராட்டலாம். மூலமொழி இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டதுனால அவர்கள் தங்களுடைய பைபிளுடைய முன்னுரையில குறிப்பிடுறாங்க, கத்தோலிக்க பைபிள் ஒன்று தாங்க, இது கத்தோலிக்க பைபிள். இதில் குறிப்பிடுகிறார்கள், இந்த பாராவில் குறிப்பிடுறாங்க, நம் மக்களின் தேவைகளை நிறைவு செய்ய துணை புரியும் வகையில் திருச்சி தமிழ் இலக்கிய கழகம் 1960 பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்த ஒரு நூலாக உள்காத்தா என்னும் இலத்தீன் மொழிபெயர்ப்பை தழுவி, உள்காத்தா என்னும் நடுவற்ற கொடுங்க, உள்காத்தா என்னும் இலத்தீன் மொழிபெயர்ப்பை தழுவி பரிசுத்த வேதாகமத்தை முதன்முறையாக தமிழ் மொழியில் வெளியிட்டது. மூலத்தை தழுவவில்லை, உள்காத்தா என்னும் இலத்தீன் மொழியை, எபிரேய மூலமொழி உள்காத்தா என்ற மொழிபெயர்ப்பை போய் ஏன் தழுவ வேண்டும்? மூலமொழி இருக்கும் பொழுது மொழிபெயர்ப்பை போய் யாராவது தழுவார்களா? அவர்களை குறிப்பிடுகிறார்கள், இலத்தீன் மொழிபெயர்ப்பை தழுவி, இலத்தீன் மூலமொழியை தழுவி அல்ல, இலத்தீன் மொழிபெயர்ப்பை தழுவி இது மொழிபெயர்க்கப்பட்டது, தமிழ் மொழியில் வெளியிடப்பட்டது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அதே பைபிளில் அதே முன்னுரையில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டின் திருத்தம் பெற்ற தமிழாக்கமும் புதிய ஏற்பாட்டின் மூலமொழியாகிய, என்னங்க, சரி, புதிய ஏற்பாட்டின் மூலமொழியாகிய கிரேக்க மொழியினின்று செய்யப்பட்ட புது தமிழாக்கமும் கொண்ட ஒரே நூலாக பரிசுத்த வேதாகமத்தை தமிழ் இலக்கிய கழகம் 1973 வெளியிட்டது. இதில் என்ன சொல்றாங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டின் திருத்தம் பெற்ற தமிழாக்கமும் புதிய ஏற்பாட்டின் மூலமொழியாகிய கிரேக்க மொழி. புதிய ஏற்பாட்டுக்கு எது மூலமொழியா? கிரேக்கு மூலமொழி என்று பச்சையாக போய் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எபிரேய மூலமொழி என்று அங்கே போட்டார்கள், எபிரேய கிரேக்கு மூலமொழி என்று போட்டார்கள். இங்கே என்ன விராட பண்ணியிருக்கிறார்கள் என்றால், புதிய ஏற்பாட்டின் மூலமொழியாகிய கிரேக்க மொழியினின்று செய்யப்பட்ட இந்த முன்னுரையில் என்ன தெரியுது என்றால், கிரேக்க மொழி புதிய ஏற்பாட்டினுடைய மூலமொழி கிரேக்கம்தான். வேடிக்கை என்ன இருக்கு கேளுங்க, அதே முன்னுரையில அப்புறமேல பழுத்து அடிச்சு மூலமொழி உலகத்துல கிடையாதுன்னு எழுதிருக்கிறாங்க பாருங்க. ஆகையால் அந்த முன்னுரையில இருக்கு, ஆகையால் அக்காலத்தில் பலஸ்தீன நாட்டில் வழக்கில் இருந்த, ஆகையால் அக்காலத்தில் பலஸ்தீன நாட்டில் வழக்கில் இருந்த
அரமாய்க்கு மொழியில் எழுதினார். யார் எழுதினாரு? மத்தேயுங்கிறது முதல் சுவிசேஷமா இடம் பெற்றிருக்கிறது. மத்தே கத்தோலிக் பைபிள்ல மத்தேயுக்கு முன்னுரை கொண்டாங்க. ஆகையால் அதை காட்டுங்க. ஆகையால் அக்காலத்தில் பல புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி மூல மொழின்னு முதல் சொல்லிவிட்டு அப்புறமேலே புதிய ஏற்பாட்டை பற்றி பேசக்கூடிய முன்னுரையில் சொல்லப்படுது. ஆகையால் அக்காலத்தில் பலஸ்தீன நாட்டில் வழக்கில் இருந்த அரமாய்க்கு மொழியில் எழுதினார். கிரேக்கத்தில் எழுதினப்ப எதில் எழுதினாரு? புதிய ஏற்பாட்டை அரமாய்க்கு என்ற மொழியில் எழுதினார். அவர் இச்சுவிசேஷத்தை கிபி 50 ஆண்டுக்குள் எழுதியிருக்க வேண்டும். 70 ஆண்டுக்கு பின் இது கிரேக்க மொழியில் பெயர்த்தெழுதப்பட்டது. அப்ப மூல மொழி எது? இங்க அரமாய்க்கு மொழி. திண்டிவனத்து ஆழ்க திண்டிவனத்திலிருந்து வெளியிட்ட கத்தோலிக்க பைபிள் சொல்லுது அரமாய்க்கு மூல மொழிங்கிறது. புரோட்டஸ்டன்ட் வெளியிட்ட இந்திய வேதாகம சங்கத்தினுடைய பைபிள் சொல்லுது எபிரேயு மூல மொழிங்கிறது. மூல மொழி எதுன்னு தெரியல. ஒரு வேதத்துக்கு இதை விட ஒரு வெக்கக்காரான நிலைமை என்ன இருக்க முடியும்? மூல மொழி இல்லைங்கிற பக்கம் இருக்கட்டும். மூல மொழி எதியான்னு கேட்டா இங்க கேட்டா எபிரேயுங்க, அங்க போய் கேட்டா அரமாய்க்கு மொழி. ஒருவேளை இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், எபிரேயு அரமாய்க்கு என்பதெல்லாம் ஒரு மொழிக்கு உள்ள ரெண்டு பேரா இருக்கலாமே, அப்படி சந்தேகம் வருமா இல்லையா? எபிரேயுங்கிறதும் அரமாய்க்கு என்பதும் ஒருவேளை ஒரு மொழிக்கு உள்ள ரெண்டு பேரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நல்லெண்ணம் கொள்ளலாம். பார்த்தா அதுக்கு இணந்தர மாட்டேங்குது பைபிள். இல்லை இல்லை, ரெண்டு பேரும் மொழிங்குது. பைபிளே சொல்லுதுங்க, பைபிளே குறிப்பிடுறாங்க அரமாய்க்கும் எபிரேயும் ஒரே மொழின்னு நினைக்கிறாங்க. பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க இந்திய வேதாகம சங்கம், அதாவது அவர்கள் பாராட்டினார்களா இல்லையா, அந்த இந்திய வேதாகம சங்கம் 1982 வெளியிட்ட பைபிளுடைய 37 பக்கத்தின் அடிக்குறிப்பில் நான் வாசிக்கிற வசனம் இருக்கு. எகர் சகதூதா என்பது அரேமிய பாஷையிலும், கலையேத் என்பது எபிரேய பாஷையிலும் சாட்சியின் குவியல் என்று பொருள். ரெண்டு பேரும் வேற பாஷையில் விளங்குது, நல்லா விளங்குதா உங்களுக்கு? எகர் சகதூதா என்பது அராமிய பாஷையிலும், கலையேத் என்பது எபிரேய பாஷையிலும் சாட்சியின் தூதன் என்று பொருள். ஒரு ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்ல வர்ற இடத்துல குறிப்பிடுறாங்க. அராமிக்கு வேற, எபிரேயு வேற, அராமிக்கு மொழி வேற, எபிரேயு வேற என்று சொல்லியாச்சு. எது மூலமொழி? மூலமொழி இல்லைங்கிறது ஒரு வெக்கம் சொன்னா மூலமொழி எதுங்கிறதே தெரியலேங்க. இது எப்படி வேதமா இருக்க முடியும்? உண்மையிலேயே பைபிள் இப்ப இருக்கக்கூடிய அந்த பைபிள் இறைவனிடம் இருந்து வந்திருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டாலும் கூட அது தழுவி மொழிபெயர்ப்பு தழுவி மொழிபெயர்ப்பு தழுவி செய்யப்பட்ட அதனுடைய மொழிபெயர்ப்புகள் நம்பகமானதாக இருக்குமா? குறைஞ்சபட்சம் மூல மொழின்னு ஒரு பிரதியாவது பாதுகாக்கப்பட்டு இருந்தா சந்தேகம் வரும்போதாவது உரசி பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதுவும் காணாம் ஒரு மூல மொழி நூல் வந்து காணாம போயிருக்குங்கிறத உங்களால் நம்ப முடியுதாங்க? சாதாரண நூலுடைய மூலத்தை காணாக்கிடலாங்க. ஒரு மக்கள் இறைவனுடைய வேதம் என்று நம்புகிறார்கள், அந்த வேதத்தினுடைய மூல மொழியில் பாதுகாக்காமல் இருந்திருப்பார்களா? லேசில் விடமாட்டார்கள். எந்த மக்களுமே தங்களுடைய மொழியை அவ்வளவு லேசில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். மொழியின் மீது பொதுவாக மனிதனுக்கு இயல்பாகவே ஒரு வெறியே இருக்கிறது. இஸ்லாம் வெறி கொள்ள சொல்லவில்லை, வெறி இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறது. அதிலும் போக ஒரு வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்ட, குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்திவிட்ட இனத்தார்கள் தங்கள் மூல மொழியை விட்டுவிட மாட்டார்கள். யூத இனத்தார்கள், அது அரமாய்க்காக இருக்கட்டும் எபிரேயமாக இருக்கட்டும், அவர்கள் உலக வரலாற்றிலே ஒரு தனியான இடத்தை பெற்றவர்கள். தங்களுக்கென உலகத்தில் யாருக்கும் இல்லாத உயர்வு இருப்பதாக நம்பக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் மொழியை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால், தங்களுடைய மூல மொழியில் உள்ள வேதத்தை அவர்கள் பாதுகாக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது திட்டமிட்ட சூழ்ச்சி என்பதை தவிர வேறு வழி காரணம் இல்லை. இந்த மூல மொழி இருக்குமையானால், மூல மொழியில் பைபிள் பாதுகாக்கப்பட்டிருக்குமையானால், தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிப்பதற்கும் சூழ்ச்சிகள் செய்வதற்கும் கண்ட கண்ட கப்சாக்களையும் மார்க் வேத வசனம் என்று எழுதி வைப்பதற்கும் இந்த மூல மொழி தடையாக இருக்கும் என்று கருதித்தான் திட்டமிட்டு மூல மொழியை ஒழித்திருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். மூல மொழியில் எங்கள் வேதம் இல்லை என்று சொல்வது மகா மோசமான ஒரு வாதம். இன்னொன்றையும் நான் சொல்கிறேன். நான் இன்னொரு மதத்தை சம்பந்தப்படாத மதத்தை நான் இழுக்கிறதில்லை எப்போதும் வாதத்தில். உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்ட வேண்டியிருக்கு, ஹிந்து மதம் என்று ஒரு மதம், மதமா இல்லையாங்கிற சர்ச்சை இல்லை. அவர்கள் ஒரு புஸ்தகத்தை வேதம்னு சொல்றாங்க. அந்த புஸ்தகம் சமஸ்கிருத மொழியில இன்னைக்கு வந்து இருக்குங்க. அந்த தகுதி கூட பைபிளுக்கு இல்லை.
அவர்கள் வேதம் என்று நம்பக்கூடிய புஸ்தகத்தை சமஸ்கிருத மொழி உலகத்தில் செத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. உலகத்தில் அந்த மொழி செத்து போனா கூட, பேச்சு வழக்கில் இல்லாட்டா கூட, தங்களுடைய வேதம் சமஸ்கிருதத்தில் இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மொழியை படித்து கொடுக்கிறதுக்கு மத பக்தி கூடியவர்கள் மாத்திரமாவது, குறைந்தபட்சம் இந்த ஆரிய இனமாவது அந்த மொழியை உயிர் கொடுத்து அதை படித்து கொடுத்து எத்தனையே சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டாக இந்தியாவுடைய முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்த ராஜாஜி அவர்களை சொல்லலாம். அவருக்கு மூலமொழியிலே தன்னுடைய வேதத்தை படிக்க தெரியும், சமஸ்கிருதம் அவருக்கு தெரியும். இது கடந்த காலத்தில் இல்லை, இப்போது துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கக்கூடிய சோ ராமசாமிக்கு கூட சமஸ்கிருத மொழியிலிருந்து அவருடைய வேதத்தை படித்து அர்த்தம் சொல்ல முடியும். அப்ப உலகத்துல பேச்சு வழக்குல செத்து போன பிறகு கூட வேதம் நம்பும் போது விடமாட்டான். அதுக்கு சொல்ல வர்றேன், வேதம் அவன் அது வேதமா இல்லையாங்கிற சர்ச்சைக்கு நான் வரல, அது வேதம் இல்லை, வேதம் அவன் நம்பக்கூடிய ஒரு புஸ்தகம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அதை சாகாம, அந்த மொழி சாகாம, மூலம் சாகாம அவன் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த தகுதி கூட பைபிளுக்கு இல்லை என்று நான் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மூலமொழியில் கிடையாது, இந்த தகுதி கூட கிடையாது. வேண்டும் என்றுதான் இதை மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். வேண்டுமென்று மறைக்கப்பட்டது என்பதற்கு நான் பின்னால் சொல்லக்கூடிய பைபிளிலிருந்து காட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய உண்மைகள் உங்களுக்கு அதை உணர்த்தும். இவ்வளவு மோசமாகவா ஒரு வேதம் இருக்கும்? நிச்சயமாக இது மொழிபெயர்ப்பை ஒழித்து வைத்து விட்டு செய்த திருவிளையாடல் தான் என்று நீங்கள் எளிதாக முடிவு செய்து கொள்ளலாம். ஆக மூலமொழியில் அது இல்லை என்று சொல்லும் பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை குறைகிறதா இல்லையா? ஒன்றும் வேண்டியதில்லை. பெர்னார்ட் ஷாவுடைய ஒரு புஸ்தகத்தை எடுத்து நடுவர் அவர்களிடத்திலே தமிழிலே மொழிபெயர்க்க சொல்லுங்கள். அவர் தமிழில் மொழிபெயர்த்த பிறகு அந்த தமிழை கொண்டு போய் இன்னொரு நபரிடத்திலே கொடுத்து அதை அப்படி ஆங்கிலமாக்க சொல்லுங்கள். பெர்னார்ட் ஷாவுடைய மூலத்தை அவர்கிட்ட கொடுக்க கூடாது. பெர்னார்ட் ஷாவுடைய ஆங்கில மூலத்திலிருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து நடுவர்கிட்ட கொடுத்து அவரை தமிழாக்கம் செய்ய சொல்லி அந்த தமிழாக்கத்தை மாத்திரம் கொண்டு போய் பெர்னார்ட் ஷாவுடைய இந்த புஸ்தகத்தை படித்த இருக்காத ஒரு ஆங்கிலம் தெரிஞ்ச ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை ஆங்கிலப்படுத்தி பாருங்க, ரெண்டு ஆங்கிலத்தையும் ஒத்து பாருங்க, பல இடங்களில் சம்பந்தமே இருக்காது, அவருடைய உயிரோட்டம் போயிடும். ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு சின்ன சேஞ்ச் ஆகும்போது இவ்வளவு வேலைக்கு ஆயிரும். இது எபிரேயிலிருந்து அரமாய்க்கு வந்துச்சா, அரமாய்க்கிலிருந்து எபிரேயிக்கு போனுச்சா தெரியல. அப்ப ஏதோ ஒண்ணு அங்க ஒண்ணு இருந்திருக்கு. இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த ஆளுக்கு எபிரேயும் அரமாய்க்கு அடித்துக் கொள்றத பார்த்தா இது ரெண்டும் இல்லாத இன்னும் ஏதாவது ஒரு மொழி மூலமா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வருது. எபிரேயும் நிலாம் மூல மொழிங்கிறான் ஒரு ஆள், ஒரு ஆள் அரமாய்க்கு தான் மூல மொழின்னு சொன்னா நமக்கு இயற்கையா ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அப்ப இந்த ரெண்டு அல்லாத வேற இன்னொரு மொழி மூலமா இருக்குமோ, அப்ப அது மூலமா இருந்து அதுல இருந்து எபிரேயுக்கும் அரமாய்க்கும் வந்து அதுல இருந்து கிரேக்கத்துக்கும் லத்தீனுக்கும் வந்து அந்த லத்தீன்ல இருந்து கிரேக்கத்துல இருந்து தான் இன்னைக்கு மொழிபெயர்ப்பு வருதுன்னா மூணு கட்டத்தை கடந்துருச்சு. மொழிபெயர்ப்புல இருந்து கூட மொழிபெயர்ப்பு இல்லை, மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்த்துக்கிட்டு போனா அது என்ன சொல்லுதுங்கிறத தெரியாது. இந்த லெவல்ல பரிதாபத்துக்குரிய நிலையில் பைபிள் இருக்கிறது. பரிதாப பாதுகாப்பு இல்லை அதுக்கு. குரானுக்கு இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. குரான் அந்த மூலமொழியில் இருக்கிறது, தமிழ் மொழியில் இருக்கப்பட்டும் இருக்கிறது, மூலமொழியில் பாதுகாக்கப்பட்டு இருக்கணும். நாளைக்கு விவகாரம் தான் எடுத்து பார்க்கணும், ஒத்து பார்க்கணும், சரி செய்யணும். எவனாவது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சி கண்டதை எழுதி வச்சான்னு சொன்னா சட்டையை பிடிக்கணும். என்னடா அதுக்கு அர்த்தம், எப்படி நீ அர்த்தம் செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு தகுதி இருக்கிறது. அப்பதான் பாதுகாக்கப்படும், அப்பதான் எவனும் கை வைக்க மாட்டான். இந்த தகுதி இருக்கா பைபிளுக்கு? பைபிளை வேதம்னு சொல்லவே முடியாது. இறை வேதம் என்று சொல்ற நம்பிக்கையை பைபிள் வந்து இழந்துருச்சுங்க. இந்து மதத்தை விட கூட இது கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கு இந்த விஷயத்தில். அடுத்து இன்னொன்னு சொல்றேன், பிறகு வாதிக்கும் பொழுது ஒருவேளை கிரேக்க மொழியில் தான் இருந்தது அதான் உண்மைன்னு கூட அவர் அடித்து சொல்லிடலாம். சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு அட்வான்ஸா ஒரு பதில் சொல்லி ஆகணும். பைபிளில் சில இடங்களில் சில வார்த்தைகள் இடம்பெறுது, அந்த வார்த்தைகள் எபிரேய மொழியிலேயே இடம்பெற்றிருக்கிறது. சில வார்த்தைகள் இடம்பெறுது அரமாய்க்கு மொழியிலே இடம்பெற்றிருக்கிறது. நான் முதல் வார்த்தையில் உங்களுக்கு விளங்குது. பைபிளில் என்னமோ சொன்னேன், சக என்னது எகர் சகதூதா என்பது அரமய பாஷையிலும், தலையேத் என்பது எபிரேய பாஷையிலும், இப்படி அந்த ரெண்டு மொழியினால் கலந்து கலந்து அதனால தான் சண்டை வருது. மூலமொழி எதுங்கிறத மூலத்தை பார்த்து இவங்க முடிவு செய்யலை. ரெண்டு மொழி வாசகமும் அதில் அப்பப்போ இடம் பெறுது. பார்த்தான் இவன் அரமாயின்ட்டான், அவன் எபிரேயின்ட்டான். அப்போ அது எல்லாமே வேற ஒரு பாஷையில் வந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், மத்தேயு 21:9 அதிகாரத்தில்
ஓசன்னா அப்படின்னு வார்த்தை வந்து, இந்த ஓசன்னாங்கிற என்பது எபிரேய மொழியில் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பது பொருளாகும் அர்த்தம் கொடுத்தது. மூலத்திலேயே வருது ஓசன்னா, இது எபிரேய மொழி. ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு இயேசு அலறி இருக்கார், தேவனே தேவனே கைவிட்டிருந்து. இது என்ன மொழி? கிரேக்க மொழி இல்லை, கிரேக்கத்த மூலம்னு சொல்ல முடியாது. அதுல இடம்பெறக்கூடிய வாசகம் எல்லாம் ஏலி ஏலி லாமாண்டு இயேசு பேசினார்னு சொன்னா, இயேசு பேசினது எபிரேய மொழி, எபிரேய மொழி வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதனால கிரேக்கத்த மூலம்னு சொல்லி பிந்தி சமாளிக்க முடியாது, அதுக்காக நான் சொல்லிடுறேன். அப்புறம் ரவி இது எங்க இருக்கு? ஏழு ஏழு மத்தேயு 27:46 இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல இருக்கு, ஒன்று போதும் சாம்பிளுக்கு. ரபிங்கிற வார்த்தையை இயேசுவனுக்கு பயன்படுத்துறாங்க, ரபி ரபின்னு சொல்லி, போதகரே போதகரேன்னு சொல்லி ரபிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த ரபி என்பதும் அந்த எபிரேய பாஷையை சேர்ந்த ஒரு சொல்லுதான். அது மாதிரி தலிதா கூமி, ஒரு பெண்ணுக்கு பொய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கும் போது அந்த பெண்ணை இவர் எழுப்பிவிட போறார். இறந்து போயிருக்கும் போதா, இறந்து போனதாக சொல்லப்பட்ட ஒரு சிறுமியை அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, தலிதா கூமிங்கிறார். தலிதா கூமினா சிறு பெண்ணை எழுந்திரு என்று அர்த்தமா, அது குறிப்பிட்டு இருக்கு. எபிரேய மொழியில தலிதா கூமி என்று சொன்னால் சிறு பெண்ணை எழுந்திரு என்று அர்த்தமாம். அப்ப இயேசு பேசிய மொழி எபிரேய மொழி, இயேசுக்கு வந்த வேதம் எபிரேய மொழியில் இருக்கணும். அப்ப கிரேக்க மொழி மூலம் சொல்வது ஏமாற்று வேலை. எபிரேய மொழி உலகத்துல எங்கேயும் கிடையாது, அந்த மொழி தெரிஞ்சவர்கள் கிடையாது, அந்த மொழியில் இன்றைக்கு நூல் பாதுகாக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை நான் அடுத்து சொல்லிவிடுகிறேன். அடுத்து மற்றொரு தகவல், இது ஒரு ஒரு நம்பகத்தன்மைக்கு நான் சொல்றேன், பைபிளுடைய நம்பகத்தன்மை அடிபட்டு போயிடுது. அடுத்து கடவுளுடைய வேதம் சொன்னாங்க, கடவுளே கொண்டு வந்து கொடுத்தார், நம்ம கையில கொடுத்தாரு, நம்ம நம்புறதில்லை. வேற எப்படி நம்புறோம்? ஒரு தீர்க்க தரிசி வாயிலாக, ஒரு நல்ல ஒரு மனிதர் வாயிலாக, நம்ம தூதர்னு சொல்லுவோம், அவங்க தீர்க்க தரிசிம்பாங்க, நீதிமான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் வாயிலாக கடவுள் சொல்லி அது எழுதப்பட்டது என்றுதான் நம்ம என்ன செய்து இருக்கிறோம், அர்த்தம் செஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே. அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், பைபிள்ல ரெண்டு ஏற்பாடு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அந்த விவரங்களை அடுத்த தகவல் நான் சொல்லுவேன். இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் 5 ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் 5 ஆகமங்கள் மோசே தீர்க்கதரிசிக்கு வந்தது என்று சொல்வார்கள். அதாவது முஸ்லீம்கள் மத்தியிலே வந்து பிரச்சாரம் செய்யும் போது அதுதான் தௌராத் என்று சொல்லி நம்மளை ஏமாற்றுவார்கள். முதல் 5 ஆகமம் இருக்குது, ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் முடிய உள்ள முதல் 5 ஆகமங்களும், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்த தௌராத் வேதம், மோசேக்கு வந்த தௌராத் வேதம் என்று நம்மிடத்திலே சொல்வார்கள். அவருக்கு வந்த 5 ஆகமம் இருக்கு இல்லையா, அதுல 5வது ஆகமம் உபாகமம். அந்த உபாகமத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போன செய்தி இடம்பெற்றது. மூசாவுக்கு வந்த வகையில், மூசாவுக்கு வந்த வேதத்தில் என்ன இடம்பெற்றிருக்கு? மூசா மரணித்தது இடம்பெறுது, மூசா அடக்கம் செய்யப்பட்டது இடம்பெறுது, மூசாவுக்கு அடுத்து யார் அந்த பொறுப்புக்கு வந்தார்னு இடம்பெறுது. இது எப்படி மூசாவுக்கு வந்திருக்கும்? மூசா தன்னுடைய மரண செய்தியை பணமா இருந்துட்டே பேசினாரா, நான் இப்போது மூத்தாகிவிட்டேன், என்னை இப்போது அடக்கி விட்டார்கள் பேசினாரா? இருக்கிறத எடுங்கத. கடைசி ஆகமோ உபாகமோ, உபாகமத்தில் கடைசி அதிகாரத்தை எடுங்க, பாருங்க, இது உபாகமம்ங்கிறதுங்க. இந்த 5 வரைக்கும் தான் மூசாவுக்கு அந்த தௌராத்துன்னு சொல்லுவாங்க, அப்படியே பிரச்சாரம் பண்றாங்க. ஜெபமணி ஐயா அவர்கள் கூட இதுதான் தௌராத்து என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு காபா நிலைக்குமா புஸ்தகத்தெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், பலரும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, இதான் முஸ்லீம்களே தௌராத்து, மூசாவுக்கு வந்த வேதம், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. மூசாவுக்கு வந்த அந்த 5 ஆகமத்தில் பாருங்க, கடைசி இதை படிக்கிறேன். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே, மோசேனா மூசா அலைஹிஸ்ஸலாம், கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். இப்படி இல்லாம கடவுள் இருந்தவர், மோசே சாகுற போது 120 வயசா இருந்தார்னு மோசைக்கு கடவுள் சொல்லுவானா? பாருங்க வேடிக்கை. அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசைக்காக 30 அழுது கொண்டிருந்தார்கள். 30 பிந்தி உள்ள சம்பவம்லாம் வருது, மோசை இறந்து போய் 30 அழுதுகிட்டு இருந்த சம்பவம்லாம் வருது மோசைக்கு வந்த வேதத்துல. என்னங்க கொஞ்சமாச்சு சிந்தனை வேணாமா நம்புறதுக்கு?
எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் வேதம் நம்புறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன மோசே மறிக்கிற எங்கது இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வழிகளிலே மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அடுத்த கலீபா யோசுவாங்கிறவர் வர்றார். அடுத்த பிரதிநிதி இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து அதெல்லாம் வருது. யோசு மோசா இருந்ததுக்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர்லாம் யாரு கீழ்ப்படிந்தாங்க, யோசுவாங்கிற ஆளுக்கு கீழ்ப்படிந்தார்களாம். அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடப்பட்டதை செய்தார்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இந்த வசனங்கள் நான் படிச்சுட்டேன், இல்லை அவங்க இன்னொரு காப்பி கொடுங்க, இன்னொரு கொடுங்க. இது இருக்குங்க மோசையோட மரணத்தில் நடுவற்றதை கொடுத்துட்டேன் இந்த பக்கம் ஃபுல்லா. அப்ப இது நீங்க சொல்லுங்க, மோசைக்கு வந்ததுன்னு நம்புனதுல இவ்வளவு விவரம் இடம்பெற்றிருக்குமா? மோசைக்கு வந்தது என்று நம்பக்கூடிய இந்த பைபிள் பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னா இது யாரோ செய்த கைச்சரக்கு இடைச்சர்கள், புரியுதா இல்லையா? இடைச்சர்கள் நுழைய முடியுது வேதத்தில். அதுக்கு முந்தி உள்ளது வேண்டுமானால் வேதமா இருக்க ஒரு சின்ன சாத்தியம் இருக்கு, அதுவும் இருக்காது என்பதை பிந்து நிரூபிப்போம். இப்ப உள்ள அளவுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது இந்த தகுதியில. ஆனால் இதுல கேள்வி கணைகள் எக்கச்சக்கமா கிளம்புச்சு. என்னடா வேதங்கிறீங்க, கிறிஸ்தவர்களே ஆட்டம் கண்டாங்க, நாத்திகர்களாக போக ஆரம்பிச்சாங்க, என்னடா வேதங்கிறீங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி கடைசியா கிறிஸ்தவ திருச்சபை இது வந்து பின்னாடி சேர்க்கப்பட்டது தான், எது மோசே மரணம் நாங்களா கைச்சருக்கு விளையாடுனது தான் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எடுங்க திண்டிவனத்தை கொடுங்க. அதான் என்ன என்ன ஏறா உபாகமம் உபாகமத்தை எடுத்தாங்க, உபாகமத்திலே கடைசி எடுங்க, உபாகமத்தை ஃபஸ்ட் எடுங்க. மரணத்தை குறித்த பகுதியுடன் இப்பகுதி முடிவடைகிறது. உபாகமத்து இது வந்து நான் முதல் வாசி காட்டணும்ல, அதாவது 1980 அருளப்பர் பேராயர் அவர்கள் சென்னை மயிலாப்பூர் அவருடைய அங்கீகாரம் பெற்று தமிழ்நாடு விவிலிய மறைக்கல்வி திருவழி வாட்டு நிலையம் திண்டிவனம் என்ற அமைப்பு கத்தோலிக்க பிரிவினர்கள் வெளியிட்ட பைபிளில் குறிப்பிடுகிறார்கள், மோயிசனின் மரணத்தை குறித்த பகுதியுடன் இப்பகுதி முடிவடைகிறது. இதை பிற்காலத்தில் இந்நூலில் சேர்த்திருக்கலாம். இதை பிற்காலத்தில் நடுவர் பார்க்கவும் இதை பிற்காலத்தில் இந்நூலில் சரி இக்காலத்தில் இருக்கலாம் பிற்காலத்தில் இந்நூலில் சேர்த்திருக்கலாம் என்று சொல்லி பச்சையா ஒப்புக்கொள்றாங்க, பகிரங்களும் ஒப்புக்கொள்றாங்க. நான் கேட்கிறேன், பிற்காலத்திலையும் ஒண்ணு சேர்க்க முடியும் ஒரு புஸ்தகம் இருக்குமே, ஆனால் அப்ப வேற என்னென்ன சேர்க்க முடியாது? இது கண்டுபிடிச்சாச்சு சொல்லிட்டீங்க, இது வேற பதில் சொல்ல வழி இல்ல மாட்டிக்கிட்டீங்க, இருக்கிற ஆட்கள் எல்லாம் தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்காக வேண்டி இது சேர்க்கப்பட்டுச்சிருந்தீங்க. இது மாதிரி இன்னும் எத்தனை சேர்க்கப்பட்டிருக்கு, யார் கண்டா யார் கண்டவா சேர்க்கப்பட்டிருக்கு? பிந்தி நான் சொல்லுவேன் வரிசையா, ஒரு சாம்பிளுக்கு தான் இது. இன்னும் எத்தனையோ இருக்கு சேர்க்கப்பட்டது, சேர்க்கப்பட்டு பச்சையா ஒத்துக்கொண்டதையா நான் சொல்லிட்டு வர்றேன். இப்படி மனுஷன் இஷ்டத்துக்கு இறைவேதத்துல தன்னுடைய கருத்தை திணிக்கலாம்னு சொன்னா அது என்ன இறைவேதம்? இறைவேதம்னா அதுக்கு அந்த இறை தீர்க்கதரிசி முகம்மதோட நிறுத்தப்படணும், அதுக்கு பிறகு எவனும் ஒரு வார்த்தை சேர்க்கக்கூடாது. ஈசாவோட நிறுத்தப்படணும், அதுக்கு பிறகு எவனும் ஒரு வார்த்தை சேர்க்கக்கூடாது. மோசையோட நிறுத்தப்படணும், அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை எவனும் சேர்க்கக்கூடாது. அவர் தானே இறைவன் செய்தியை பெறாரு, அதுக்கு பின்னாடி பிற்காலத்திலையும் வந்து சேர்க்கலாம்னு சொன்னா அது என்ன வேதம்? நம்பகத்தன்மை போயிடுச்சு. யாரு வேண்டாலும் சேர்க்கலாம், யாரு வேண்டாலும் நிக்கலாம் வந்துச்சா இல்லையா? அது மாதிரி புதிய ஏற்பாடு. ஈசா அலை இஸ்லாமுடைய இஞ்சில் சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க. ஈசா அலை இஸ்லாமுடைய இஞ்சில் வேற, அது அடுத்த தகுதியில் நான் சொல்லுவேன். ஈசா அலை இஸ்லாமுக்கு வந்த இஞ்சியில் அல்ல புதிய ஏற்பாடு. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், தௌராத்தை இஞ்சியிலையும் விசுவாசிக்கும்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஈசாவுக்கு வந்த இஞ்சியில் தான் புதிய ஏற்பாடு அப்படின்னு ஒரு பகுதியை காட்டுவாங்க.
அது ஈசாவுக்கு வந்த இஞ்சியில் வேதம் சொன்னா அதுலயும் ஈசாவுடைய மரணம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? ஈசாவை சிலுவையில் அரைஞ்சது இருக்குது. அவர் ஏழு ஏழில் ஆமா சபக்குத்தானின்னு அலறியது இருக்கிறது. அதுக்கு பிறகு அவரை கொண்டு போய் கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணது இருக்குது. அதுக்கு பிறகு மண்ணை போட்டு மூடினது இருக்குது. எல்லாம் இருக்குது. இது எப்படி ஈசாவுடைய வேதமா இருக்க முடியும்? இயேசுநாதருடைய மரணம், இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஆதர வேண்டியதில்லை. இயேசுநாதருடைய மரணம் இருக்கிறதே, அந்த இயேசுநாதருடைய மரண செய்தியும் அதில் இடம்பெற்றிருக்குமே. ஆனால் இயேசுநாதரின் வேதம் அல்ல. வேறு என்ன? இயேசுநாதருக்கு பிந்தி வந்த சில பேர் மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா என்ற நாலு பேரும் இந்த பவுலடிகளுடைய வலையில சிக்கி அவர்கள் இயேசுடைய வரலாறுங்கிற பேர்ல நிறைய எழுதியிருக்கிறாங்க. அது ஆதாரப்பூர்வமா கடைசியில இது வேதம் இல்லை என்று லூக்கா, யோவான் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த புஸ்தகத்துல வாக்கு மூலம் தந்திருக்கிறாங்க. அந்த வாக்கு மூலங்களோட நான் கடைசியாக நிரூபித்து காட்டுகிறேன். இப்ப சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கேட்டா, நபிமார்களுக்கு வந்த வேதம் என்று சொன்னால் அந்த நபிமார்களுடைய மரண செய்தி அதில் இடம்பெறுமா? மற்ற செய்திகளை விடுங்க, மரண செய்தி இடம்பெறுமா? வேணாலும் இப்படி இடம்பெறலாம், மூசாவே நீரும் ஒரு காலத்திலே மரணிக்கிறவர் தான். இப்படி சொன்னா அது பிரச்சனை இல்லை, கடவுள் சொல்றான்னு அர்த்தம். அப்படி குர்ஆன்ல நீங்கள் வசனங்களை பார்க்கலாம். நபிகளை பத்தி கூட அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையத்துன், நபியே இன்னக்க மையத்து நம்பர் இருக்கும், இன்னக்க மையத்துன், நபியே நீங்கள் மரணிக்க கூடியவர் தான். இப்படி இறைவன் சொல்றான். இதுல மரணம் இடம்பெற்றுதான் பேசக்கூடாது. முகமது மரித்தான் இருக்கான் தான் பேசணும். நபியை பார்த்து அந்த மாதிரி பேச கூடாது இருக்கான் அட்வான்ஸாவே சொல்லிடுறேன். அது மாதிரி இடம்பெறலாம், மரணித்தாரு, அடக்கம் பண்ணாங்க, கொண்டு புதைச்சாங்க, இந்நாள் சிசியர் ஆனாரு, அவருக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாங்கன்னா இது என்ன? இது ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்குது, வேதம் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு கதை என்ன சரித்திரம் சொல்லிக்கிறீங்களா? கதைன்னு ஒரு விகாரமா தெரிஞ்சா ஏதோ ஒரு சரித்திரம்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர, இறைவனுடைய வேதம் என்று சொல்வதற்கான தகுதியை கொஞ்சம் கூட இந்த பைபிள் பெற்றிருக்கவில்லை. இந்த தகுதியில மனுஷன் சேர்க்கலாம், அதுக்கு மேல என்ன இருக்கு? மனுஷன் கலப்படம்னு வந்தா எங்க கலப்படத்துல நல்லதும் கெட்டதும் கலந்துருந்தா கூட கலப்படத்தை சாப்பிடுவோமா? ஒரு பானையில பிரியாணி ஆக்கி வச்சு இருந்து ரெண்டு துளி அப்படி சயனட்டை விட்டுட்டவுன்னு கொஞ்சம் தானே சயனட்டு சேர்ந்துருக்குண்டு யாராவது சாப்பிடுவோமா? அல்லது சுவையான உணவுல அசிங்கமான ஒரு மலத்தை கொண்டு போட்டவுன்னு மலத்து இவ்வளவு கொஞ்சம் தான் மலந்தானே இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருவோமா? பரிசுத்தன்மை வேணாம், வேதத்துக்கு பரிசுத்தன்மை வேணுங்கிறத நானும் நம்புறேன், அவங்க நம்புறாங்க, எல்லாரும் நம்புற விஷயம் தானே. பரிசுத்தன்மைக்கு இங்க இடையூறு வந்துட்ட போது இந்த ஒண்ணு சேர்க்கப்பட்டுச்சுன்னு ஒரு பேச்சு கொடுத்துக்கிட்டா கூட, இன்னும் எவ்வளவோ சேர்க்கப்பட்டிருக்கலாம் சந்தேகம் வந்தா கூட அது வேதகமா இருக்க முடியாது. இன்னும் எவ்வளவு சேர்க்கப்பட்ட சந்தேகம் வந்தா கூட வேதம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள், இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குறானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிந்து ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹெச், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லீக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன், மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3, ஊர்தெரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810.